हाय फ्रेंड्स, वेलकम टू विलेज इटी चैनल। மருந்து மாத்திரைகள் எந்த ஒரு மருத்துவமனைக்கும் செல்லாம நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஆன்மை சக்தியை பல மடங்கு அதிகரிக்க கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் அதிகம் பயன்படுத்தி பயனடைந்த ஒரு மருத்துவத்தை தான் இப்ப பார்க்க போறோம். இந்த வீடியோல பார்த்திருக்க கூடிய செடி என்னன்னு பாத்தீங்கன்னா பிரண்டை. இது ஏரி பகுதிகளில அனைத்து இடங்களிலும் காணப்படும். இந்த பிரண்டை செடியில் அதிகமான மருத்துவ குணங்கள் உள்ளது. அது மட்டும் இல்லாம இந்த பிரண்டை செடி நம்மளுடைய ஆன்மை சக்தியை பல மடங்கு அதிகரிக்க கூடியது. நம் முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிரண்டை சட்னியை அதிகம் செஞ்சு சாப்பிடுவாங்க. அதனால தான் அவர்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தது, ஆன்மைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்தார்கள். அந்த வகையில நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய ஆன்மை சக்தியை அதிகரிக்க கூடிய இந்த பிரண்டையினுடைய மருத்துவ குணங்களை தான் இப்ப பார்க்க போறோம். இந்த பிரண்டை நம்மளுடைய உடலில் ஆன்மை சக்தியை அதிகரிப்பது மட்டும் இல்லாம நமக்கு என்னென்ன நோய்களை குணப்படுத்துகிறது என்று இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய இரண்டாவது சேனல் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஆலோசனைகள் என்ற ஒரு சேனல் ஆண்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தாம்பத்தியத்தில் செய்யக்கூடிய தவறு என்ன, ஆண்கள் தாம்பத்தியத்தில் எந்த முறையில் ஈடுபட்டால் முழுமையான திருப்தி பெற முடியும், இந்த மாதிரி தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட ஆலோசனை வீடியோக்கள் தினந்தோறும் இரவு 8 மணிக்கு அப்லோட் செய்யப்படுகிறது. அதனால் அந்த சேனலுடைய லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். போய் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல பயனுள்ள வீடியோக்கள் எல்லாம் தினந்தோறும் அப்லோட் செய்யப்படும். இந்த பிரண்டையை நம்ம சட்னியாகவோ துவையலாகவோ செய்து நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய ஆன்மை சக்தி படிப்படியாக அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நரம்பு தளர்ச்சி பிரச்சனையையும் முற்றிலுமாக சரி செய்யக்கூடியது. நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு நல்ல ஒரு ஊக்க சக்தியை தந்து நம்மளுடைய நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகளை முற்றிலுமாக இந்த பிரண்டை சரி செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரண்டையை நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய மூக்கடைப்பு மற்றும் சளி போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது. இந்த பிரண்டைக்கு பார்த்தீங்கன்னா வச்சிரவல்லி என்ற இன்னொரு பெயரும் உண்டு. இந்த பிரண்டை நம்ம துவையலாக செய்து சாப்பிட்டு வரும் பொழுது நம்மளுடைய உடலிலே இருக்கக்கூடிய அனைத்து எலும்புகளுக்கும் நல்ல ஒரு சக்தியை தரக்கூடியது. எலும்பு உறுதிக்காக இந்த பிரண்டையை அதிக முன்னோர்கள் சாப்பிடுவாங்க. இந்த பிரண்டை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இரத்த மூலங்களை சரி செய்யக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் வாயு பிடிப்பு, தசை பிடிப்பு, கைகால் எழுப்பு போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைக்கிறது. இந்த பிரண்டையிலிருந்து எடுக்கக்கூடிய சாரை நாம் ஒரு சொட்டு அளவுக்கு நம்மளுடைய மூக்கில் விடும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய மூக்கடைப்பு மற்றும் மூக்கில் இருக்கக்கூடிய சளிகள் முற்றிலுமாக வெளியேறுகிறது. மேலும் இந்த பிரண்டையினுடைய சாற்றை நம்ம மூக்கில் விடும் பொழுது ஒரு விதமான நமைச்சல் ஏற்படும். அந்த நமைச்சல் தான் நம்மளுடைய மூக்கடைப்பை முற்றிலுமாக சரி செய்யக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரண்டையை நம்ம துவையலாக செய்து சாப்பிட்டு வரும் பொழுது நம்மளுடைய ஆண்குறிக்கு நல்ல ஒரு ஊக்க சக்தியை தந்து நாம் நினைத்த நேரத்தில் ஆண்குறியை விரைப்படைய செய்கிறது. மேலும் இந்த பிரண்டை சாற்றை 30 மில்லி அளவுக்கு நாம் மோரில் கலந்து சாப்பிடும் பொழுது வாந்தி பேதி முற்றிலுமாக சரியாகும். வெப்பமான பகுதிகளில் அதிக விளையக்கூடிய இந்த பிரண்டை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய அழுக்குகள் மற்றும் கிருமிகளை வெளியேற்றி நம்மளுடைய உடல் உறுப்புகள் சீராக இயங்க உதவுகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆண்குறியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளை படிப்படியாக சரி செய்து நம்மளுடைய ஆண்குறியின் விரைப்புத்தன்மையும் அதிகப்படுத்துகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் அடுத்த ஒரு மருத்துவத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.